ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, மணக்க மணக்க வரத்தரச்ச மசாலாவோட சேனக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா, சாதம் சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிற கிழங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேனக்கிழங்கு. சில பேர் இதை வந்து சட்டி கிழங்கு, யானைக்கால் கிழங்கு அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் கட் பண்ணது ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 175 கிராம் அளவுக்கு இந்த காயை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிழங்கு வந்து புதுசாக வாங்கினோன்னா சமைக்கக்கூடாது. கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 10-15 நாள் கழித்து கட் பண்ணிவிட்டு சமைச்சோம் அப்படின்னா நாக்கு அரிக்காது. இன்னுமே கொஞ்சம் நாக்கு அரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்துட்டு நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா அரிக்காது. அதுக்கு கொஞ்சமாக சட்டியில் சூடு பண்ணதுக்கப்புறமா பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு இதில் போட்டுட்டு, இதை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கிழங்கு வந்து எண்ணெயில் வேகணும், ரொம்ப நேரம் மொறுமொறுன்னு ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு இந்த அளவுக்கு நிறம் மாறியிருக்கு, ரொம்ப மொறுமொறுப்பாக இல்லை. இப்போ இந்த கிழங்கை வந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த இப்போ எப்படி வெந்திருக்குங்கிறத காட்டுறேன். எடுத்து அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் வந்து அந்த அரிப்புத்தன்மை போயிடும் அதுலேருந்து. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாமான்கள் நம்ம வந்து வறுத்துட்டோம், வதக்கிட்டோம், அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். சூடான பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, நான் வந்து 5 வரமிளகா சேர்த்துருக்குறேன். கரம் மசாலா 3 கிராம்பு, 2 பட்டை, அதுக்கப்புறம் 2 பச்சை கலர் ஏலக்காய், கொஞ்சம் போல் கல்பாசி, இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. கசகசா கிடைக்காத இடத்துல ஒரு 3-4 முழு முந்திரி பருப்பை இதில் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ தீயை கொஞ்சம் மிதமாக வச்சு இது வந்து லைட்டாக சிவக்கிற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். ரொம்ப சிவக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செவந்து வறுத்தா போதுமான அளவு. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ இதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பல்லாரி வெங்காயம் சொல்லுவாங்களே, சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது, 4 வெங்காயம், இதோடவே ஒரு 2-3 கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இதோடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இந்த விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி, ஒரு தக்காளி நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளியை அதை இதில் சேர்த்து போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதுமான அளவு. இப்போ இதையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கிறேன். இதை தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தாலே வெங்காயம் தக்காளி அதை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இதுதான் பல்லாரி வெங்காயம். இந்த வெங்காயம் 5 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து இந்த வெங்காயம் ஒரு நல்லா ஒரு கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதுமான அளவு, ரொம்ப வந்து செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா விழுது, அதை வந்து இதில் சேர்த்துட்டு இப்போ இதில் எதுவும் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் தீயை மிதமாக வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். டேபிள் சால்ட்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வறுத்து வச்ச கிழங்கை சேர்க்கணும். நல்லா வதக்க வதக்க உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ தீயை மிதமாக வச்சு இந்த மசாலாலே ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த கிழங்கை இந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க.
இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ இதை வேக வைக்க போகிறோம். வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மூடி வச்சு மிதமான தீயில 10-15 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்கும். கடைசியாக வந்து கொஞ்சமாக வெறும் கருவேப்பிலை இலைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சேனக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.